வாக்கு வங்கிக்காக ஒரு பிரதமரையே புறக்கணிக்கிறார் முதல்வர். அந்த ஒரு காரணத்தினால்தான் பிரச்சாரத்தை இப்போதே தொடங்கிட்டாரா? வேற தேர்தல் வருகிற பொழுது பிரதமரும் முதலமைச்சர் ஒரே மேடையில் கூடினால் இந்தியா கூட்டணிக்கு அது ஒரு பெரிய நெருடலா இருக்கும். அதை விட இன்னொரு பெரிய தப்பு என்னன்னா, திமுகவை தமிழ்நாட்டில் ஒழிக்கணும், ஆல் இந்தியாவில் காங்கிரஸ் ஒழிக்கணும், இதுதான் மோடியினுடைய நோக்கம். ஆனால் தமிழ்நாட்டில் திமுகவை ஒழிப்பது என்பது சாத்தியம் இல்லை. ஏன் சாத்தியம் இல்லைன்னா, இதை தாண்டி இன்னொரு பக்கம் அதிமுகவினுடைய முன்னாள் தலைவர்களை வந்து புகழ்ந்து பேசுறாரு. அந்த ஒரு விஷயத்தை, அந்த ஒரு கரையை வந்து தொடக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிரதமர் மோடி பேசிருக்காருன்னு எடுத்துக்கிறதா, இல்ல அதிமுக கூட்டணிக்காக இன்னும் பாஜக கதவு திறந்தே தான் இருக்கிறது என்பதை சொல்வதற்காக இந்த பேச்சு பேசிருக்காரு? இல்ல, அதிமுக பாஜக உறவு என்பது எந்த காலத்திலும் இல்லை. எனக்கு தான் பிஜேபிக்கும் எடிபிக்கும் முரண்பாடு முற்றிய நிலையில ஓபிஎஸ் என்ன சொல்றாரு, ரெட்டைலை எனக்கு தான். ஆளை இல்லாத கட்சிக்கு ரெட்டைலை கொடுத்து என்ன பண்ணுவான் பிஜேபி? ஆள் இருக்கிறது பூரா எடப்பாடி கூட. எடப்பாடிக்கு ரெட்டைலை இல்லை என்று சொன்னாலும் ஜெயிப்பார். ஏன்னா எப்போ? சட்டமன்ற தேர்தலில். சட்டமன்ற தேர்தலில் திமுக மீது விழுந்த அதிருப்தி எடப்பாடிக்கு ஓட்டாக மாறும். இதுதான் அவருடைய டார்கெட்டு. அதை நோக்கி எடப்பாடி நகர்கிறார். பிஜேபியோட எந்த ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை என்று சொல்வதற்கு காரணம் தனக்கு சிறுபான்மை மக்களுடைய வாக்கு வங்கியை தான் வந்தால் தான் கரையேற முடியும் என்று எடப்பாடி நம்புகிறார், 100% உணர்கிறார். ஐத்தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பாண்டியன் அவர்கள். அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. இப்போ சமீபத்தில் பிரதமர் மோடி அவர்கள் வந்து வருகை தந்து தமிழ்நாட்டில் இப்போ திருப்பூரில் வந்து பேசின விவகாரம், உங்கள் ஊர் தான், உங்கள் ஊரில் வந்து பேசும் பொழுது சில விஷயங்களை வந்து திமுகவை நோக்கி கடுமையான முறையில் விமர்சனம் பண்ணியிருந்தார். அதில் குறிப்பாக திமுக வந்து தேடக்கூடிய நிலை உருவாகும் திமுகவுக்கு அப்படின்ற மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசினார். அது மட்டும் இல்லாமல் திமுக அப்படிங்கிறது வந்து குடி சீக்கிரம் ஒழிஞ்சிரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறார். அதுக்கு அண்ணாமலையுடைய எண்மண் எண்மக்கள் யாத்திரை வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணியிருக்குது. இப்போ இதெல்லாம் வந்து அண்ணாமலை வந்ததுனால திமுகவால் இனிமேல் வந்து சோபிக்க முடியாது, மக்கள் வந்து பாஜகவை நோக்கி வர பார்க்குறாங்கன்ற மாதிரி பல்வேறு விஷயங்களை வந்து பேசியிருந்தார். இதற்கு வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய பிறந்தநாள் கடிதம் தொண்டலருக்கு எழுதும் பொழுது ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாரு. பல்வேறு திட்டங்களை வந்து நாங்கள் தடுத்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி என்ன திட்டத்தை தடுத்தோன்றத பட்டியலிட்டு சொன்னால் நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பதில் சொல்கிறதுக்கு இலகுவாக இருக்கும். நாங்கள் வந்து எய்ம்ஸ் வரக்கூடாதுன்னு சொன்னோமா, இல்லை எய்ம்ஸுக்கு நாங்கள் வந்து ஏதாவது தடுத்தோமா, அதேமாதிரி மெட்ரோ ரயில் சேவை திட்டம் அதுக்கு நாங்கள் வரக்கூடாதுன்னு சொன்னோமா, இது மாதிரி பல்வேறு விஷயங்களை வந்து அவரும் கோட் பண்ணி ரிப்ளை கொடுத்துருந்தாரு. இந்த விஷயத்தெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? ஆனால் பிரதமர் மோடியுடைய பேச்சில் முழுக்க முழுக்க திமுகவை மட்டுமே வந்து கார்னர் பண்ணி பேசுகிறத பார்க்க முடிஞ்சது. அதையும் தாண்டி அதிமுகவில் எம்ஜிஆரையும் ஜெயலலிதா புகழ்ந்து வர பேசியிருக்கிறாரு. அதிமுகவை சேர்ந்த இப்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறித்து எந்த ஒரு விமர்சனமும் எடுத்து வைக்கலை. எப்படி புரிஞ்சுக்கிறது? நீங்கள் தமிழ்நாட்டினுடைய தெற்கு மாவட்டங்களில் மோடி பயணப்பட்ட பொழுது மேடையில் முதலமைச்சரும் தோன்றுவதாக ஒரு செய்தி இருந்தது. நீங்கள் பல கோடி ரூபாய் திட்டங்களை துவக்கி வைக்கிறார், அப்போ முதலமைச்சரும் அந்த மேடையில் தூத்துக்குடியில் இருப்பதாகத்தான் ஒரு திட்டமிடப்பட்டது. ஆனால் முதலமைச்சரை தவிர்த்துட்டார், ஏவாவேலு தவிர்த்துட்டார், தங்கம் தென்னரசு தவிர்த்துட்டார். இது மோடிக்கு கடும் கோபத்தை ஏற்படுத்தியது. ஏன் தவிர்த்தார்னா, தேர்தல் வருகிற பொழுது பிரதமரும் முதலமைச்சர் ஒரே மேடையில் கூடினால் இந்தியா கூட்டணிக்கு அது ஒரு பெரிய நெருடலாக இருக்கும். அதை விட இன்னொரு பெரிய தப்பு என்னென்னா, திமுக வாக்கு வங்கியான கிறித்துவ தலித் வாக்கு வங்கி செதறியது. தேர்தல் நேரம், தேர்தல் நேரமாக இல்லாமல் இருந்தால் பரவாயில்ல, தேர்தல் நேரத்தில் முதலமைச்சர் மோடியும் ஒரே மேடையில் தோன்றுவதை விரும்பவில்லை. இதுதான் அவருக்கு ரொம்ப வருத்தம். யாருக்கு? மோடிக்கு. நம்ம அதாவது வாக்கு வங்கிக்காக ஒரு பிரதமரையே புறக்கணிக்கிறார் முதல்வர். இல்லை, அப்போ அதை தாண்டி அப்போ அந்த ஒரு காரணத்தினால தான் பிரச்சாரத்தை இப்போதே தொடங்கிட்டாரா? வேற தமிழ்நாட்டில் வந்து திமுக காங்கிரஸ் இரண்டையும் நீங்கள் வேரோடு வேரடி மண்ணோடு நீங்கள் சாய்க்கணுங்கிறார்.
திமுகவை தமிழ்நாட்டில் ஒழிக்கணும், ஆல் இண்டியாவில் காங்கிரஸை ஒழிக்கணும். இதுதான் மோடியினுடைய நோக்கம். ஆனால் தமிழ்நாட்டில் திமுகவை ஒழிப்பது என்பது சாத்தியமில்லை. ஏன் சாத்தியம் இல்லைன்னா, திமுகவுக்கு சிறுபான்மை வாக்கு வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய சிறுபான்மை வாக்கு வங்கி பலமாக இருக்குது. அது அதிமுகவுக்கு இல்லை, மோடி எதிர்ப்பு என்பது தான் தமிழ்நாட்டினுடைய அரசியல். இதை மோடி முழுமையாக தெரிந்து கொண்டார். முதலமைச்சராக தங்களோடு இருப்பார், முதலமைச்சர் தன்னுடைய சுற்றுப்பயணத்தில் தன்னோடு இணைத்து கொள்வார் என்று எதிர்பார்த்தார். அவர் அதை வாக்கு வங்கி இழப்பை தான் ஏற்படுத்தும், அதனால் மோடியோடு கலந்து கொள்வது தனக்கு பொருத்தமானதல்லன்னு அதை புறக்கணித்து விட்டார். இதுதான் கடுமையான கோபம் நீங்கள் முதலமைச்சர் மீது மோடிக்கு. இதைத்தான் அங்கே தூத்துக்குடி நிகழ்ச்சியில் வெளிக்காட்டினார். இதுதான் இன்றைக்கி சிறுபான்மை மக்கள் நம்பிக்கை பெறணும்னா ஜெயலலிதா பாலிசி தான். மோடியா லேடியா இதுதான். இப்போ கனிமொழி கலந்துருக்காங்க, இருந்தாலும் அவர் யாரை எதிர்பார்க்கறாரு? ஸ்டாலின். சிஎம் தான் தன்னோட ஒரு மேடையில் இருக்குன்னு எதிர்பார்க்கிறார். வரலினுடைய கோபத்தில் வந்து விழுந்த வார்த்தைகள் தான் இவை. இப்போ இது தாண்டி இன்னொரு பக்கம் அதிமுகவினுடைய முன்னாள் தலைவர்களை வந்து புகழ்ந்து பேசுகிறாரு. இப்போ பேசுறது மூலமாக இங்கே அண்ணாமலை ஏற்கனவே அதிமுக தலைவர்களை வந்து விமர்சனம் பண்ணுறாரு, கடுமையான முறையில் இழிவாக பேசுகிறாருன்ற மாதிரி ஒரு காரணத்தை வச்சு தான் இன்றைக்கி அதிமுக கூட்டணியிலேருந்தே விலகினாங்க. இப்போ அந்த ஒரு விஷயத்தை, அந்த ஒரு கரையை வந்து தொடக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிரதமர் மோடி பேசியிருக்காருன்னு எடுத்துக்கிறதா, இல்லை அதிமுக கூட்டணிக்காக இன்னும் பாஜக கதவு திறந்தே தான் இருக்கிறது என்பதை சொல்வதற்காக இந்த பேச்சை பேசியிருக்காருன்னு புரிஞ்சுக்கிறதா? இல்லை, அதிமுக பாஜக உறவு இனிமேல் எந்த காலத்திலும் இல்லை. ஒருவேளை 2026 பின்னாடி கூட வரலாம். ஆனால் எடப்பாடியை பொறுத்தவரை 2026 தான் தன்னுடைய இலக்கு. அப்போ முதலமைச்சர் நாற்காலிக்கு போவதற்கான முயற்சி தான் இப்போ பிஜேபி விட்டு வெளியே வந்தார். ஏன்னா பிஜேபி எதிர்க்கக்கூடிய அந்த வாக்கு வங்கி தண்டை இப்போ இல்லை. ஜெயலலிதா இருந்த பொழுது இருந்தது. மோடியா லேடியா இந்த அரசியல் பேசும்போது கம்யூனிஸ்டுகள் ஏடிக்கல் இருந்தான், சிறுத்தை இருந்தது, ஜவஹர்லா இருந்தார், இப்படி நிறைய பேர் இருந்தாங்க. ஆனால் இதெல்லாம் இப்போ அணி சேர்ந்து எங்கே போயிருக்கு? திமுக பக்கம் போயிடுச்சு. அப்போது திமுக பக்கம் போன பிறகு தனக்கு வெற்றி பெறக்கூடிய வலிமையான வாக்கு வங்கியை ஈர்க்க என்ன செய்யணும்னு பார்த்தார். மோடியை எதிர்க்கணும், மோடி கூட கூட்டணி வைக்கக்கூடாது. மோடியா லேடியா அந்த ஜெயலலிதா சொன்ன அதே ஸ்டாண்ட் எடுத்தால் தான் நமக்கு இந்த நடுநிலை வாக்காளர்கள் நம்மை நோக்கி நாடுவார்கள். அதனால தான் பிஜேபியோடு ஒட்டும் வேண்டாம், உறவு வேண்டாம்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு நடுவில் அமித்ஷா நட்டா போன்றவர்கள்லாம் பிஜேபி கதவு திறந்தே இருக்குது கூட்டணிக்கு, தேசிய வாங்கன்னு கூப்பிடுறாரு. அவர் வருவதற்கு எடப்பாடி தயாராக இல்லை. இந்த நேரத்தில் இவர் ஒன்று கொளுத்தி போடுறார். யார்? ஓபிஎஸ். ரெட்டலேஷன் எனக்கு தான். பிஜேபிக்கும் எடிபிக்கும் முரண்பாடு முற்றிய நிலையில் ஓபிஎஸ் என்ன சொல்கிறாரு? ரெட்டைலை எனக்கு தான். ஆளே இல்லாத கட்சிக்கு ரெட்டைலை கொடுத்து என்ன பண்ணுவான் பிஜேபி? ஆள் இருக்கிறது பூரா எடப்பாடி கூட. எடப்பாடிக்கு ரெட்டைலை இல்லை என்று சொன்னாலும் ஜெயிப்பார். ஏன்னா எப்போ? சட்டமன்ற தேர்தலில். சட்டமன்ற தேர்தலில் திமுக மீது விழுந்த அதிருப்தி எடப்பாடிக்கு ஓட்டாக மாறும். இதுதான் அவருடைய டார்கெட்டு. அதை நோக்கி எடப்பாடி நகர்கிறார். பிஜேபியோட எந்த ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை என்று சொல்வதற்கு காரணம் தனக்கு சிறுபான்மை மக்களுடைய வாக்கு வங்கியை தான் வந்தால் தான் கரையேற முடியும் என்று எடப்பாடி நம்புகிறார், 100% உணர்கிறார். அதுதான் இன்றைய அரசியல். நிச்சயமாக பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவாக பதில் சொன்னீங்க. எங்களுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணல் அளித்திருக்கேன். மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.